ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ மார்க்கெட் வந்து இந்த வாரம் வந்து செழிப்பாக வந்து 20,000 மேலே க்ளோசிங் வந்திருக்கு. கொஞ்சம் பேக்ரவுண்டு நாய்ஸாக இருக்கும், கண்டுக்காதீங்க. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது வீக்லி க்ளோசிங் நல்லா 20,000 200 மேலே வந்து ஹை வரைக்கும் போயிட்டு க்ளோசிங் வந்திருக்கு. ஆனால் இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் டு 1% வரைக்கும் மைனஸில் முடிஞ்சிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் S&P 500, டவ், நாஸ்டாக் எல்லாமே. இதனால் நம்ம மண்டே மார்க்கெட்டை வந்து மைனஸில் ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும்? 20,000 மேலே ஒரு வாரம் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ரேட் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. இந்த நிலைமையில் இப்போ யூஎஸ் மார்க்கெட்னால மேபி கேப் டவுன் ஆச்சுன்னா, ஏன்னா டியூஸ்டே வர இந்த விநாயகர் சதுர்த்தி ஹாலிடே வர, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மண்டேக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ரொம்ப லிமிட்டட் ட்ரேடிங் செஷன் தானால எப்படி வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணலாம், நிஃப்டியோட ரேலி வந்து மண்டே எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி இன்னும் ஆல் டைம் ஹையை டச் பண்ணலை, அதான் ஃப்ரைடே லைவில் கூட வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, டே க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா ஓப்பன் க்ளோஸ் கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு. வீக்லி க்ளோசிங்காக வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு. இப்போ மேபி இப்போ செல்லிங் ஏதோ ஒரு மைனஸில் ஓப்பன் ஆகுதுன்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும்? அதாவது பொசிஷ்னலாக பார்க்கும்போது மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா வந்து ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனில் தொடர்ந்து வந்து முன்னேறிட்டே தான் இருக்குது. நான் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் 200 ரேலி கொடுத்தது, அடுத்த செகண்ட் ஹாஃப் ரேலி இன்னொரு 200 20,400 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆல் டைம் ஹையில் ஸ்ட்ராங்காக வந்து அது வரைக்கும் போயிட்டு செல் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மேபி மார்க்கெட் வந்து மண்டே கேப் டவுன் ஆச்சுன்னா ஏதாவது ரிகவரி கொடுக்குமா, இல்லை வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கும், எப்படி வந்து இன்ட்ராடேயில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு சில ஃபார்மேஷன் வந்து என்னால் பார்க்க முடியுது. அது என்னன்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பார்த்துங்க. ஐடி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம நிறைய நேரத்தையே பார்த்துட்டோம், அதனால் ஐடியை பற்றி இந்த இதில் நான் சொல்ல போகிறது கிடையாது. உடனே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, HDFC, ரிலையன்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயில்டாக நாளைக்கு முடிஞ்ச நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், சரியா? ஸோ நிஃப்டி 1 hour சார்ட்டை பொறுத்திருக்கேன், இன்ட்ராடேக்காக சொல்கிறேன். மண்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் கீழே இறங்கிச்சின்னா உங்களுக்கு இந்த நான் போட்டிருக்கேன்ல இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது 20,130 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் 20,080 வந்து செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த 20,130 வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குனால உங்களுக்கு மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்னால ஏதாவது செல் ஆஃப் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 20,130, செகண்ட் சப்போர்ட் 20,080, இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கும். 20,080 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் பிரச்சனை, மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20,214 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்த 200 வந்து ஃப்ரீயாக ரேலி கொடுக்கும், நத்திங் டு வரி. ஸோ பிரேக் அவுட் ஆகுதான்னு 20,214 மேலே மண்டே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேலி வந்து ஒரு 200 வந்து எதிர்பார்க்கலாம். ஆஸ் ஃபார் இது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனாக இருந்தால் கூட ட்ரையாங்கிளோட டார்கெட்டும் பிரேக் அவுட் ஆகிற பாயிண்ட்லேருந்து வச்சாலும் கிட்டத்தட்ட வந்து அந்த 20,400 கிட்ட தான் வருதுனால நல்லாயிருக்கு. ஸோ நான் சொன்ன சப்போர்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க, மற்றபடி வந்து பொசிஷனலாக நல்லாயிருக்கு. நம்மளுக்கு ஒரே ஃபால்ட்டு வந்து இந்த குளோபல் மார்க்கெட்டோட டென்ஷன் வந்து மேபி இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனால நம்மளுக்கு ஓப்பனிங்கில் மைனஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நிஃப்டியோட லெவல், அப்படி ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குன்றதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன், சரியா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 46,353, அதை வந்து இன்னும் டச் பண்ணலை, கிட்ட வந்து க்ளோசிங் வச்சான். எனக்கு தெரிஞ்சு வந்து இதை டச் பண்ணிவிடும் மண்டே. ஸோ மேபி பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு, பேங்க் நிஃப்டி இன்னும் உடைக்கலை. பேங்க் நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து ஒரு நல்ல, இப்போ எப்படி 20,400 வந்து நிஃப்டிக்கு சொல்லணும், பேங்க் நிஃப்டிக்கு கிட்டத்தட்ட வந்து 48,200 வரைக்குமே அதுக்கு டார்கெட் இருக்குது ஷார்ட் டேர்மில். ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் ஆல் டைம் ஹை போயிடுச்சு, ஐசிஐசிஐ போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே க்ளோஸாக மூவ் ஆகிட்டுருக்கு. HDFC-யும் பிரேக் அவுட் ஆகிருக்கு நான் காட்டுறேன். ஸோ எனிதிங் ஸோ 46,353 மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்து மண்டே வந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு அமோகமான ஒரு ஏற்றம் வந்து காத்திருக்கு. டவுன் சைடில் உங்களுக்கு சப்போர்ட் வந்து திருப்பி வந்து 45,900 அப்படின்றது சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் இன்ட்ராடேயில், மண்டேக்கு சொல்கிறேன். அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 45,500.
ஃபஸ்ட்டு சப்போர்ட் 45,900, அதுக்கப்புறம் 45,500 அப்படின்றது செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்புறம் எண்டில் 46,350 ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். இது பிரேக் பண்ணுறதுக்கு HDFC பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இன்னைக்கு ஈவினிங் செப்டம்பர் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருமே நேற்று டெலகிராம் குரூப்பில் நான் வந்து எங்கள் டீம் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயே இன்றைக்கி மார்னிங் எல்லோரையும் ஆட் பண்ணிட்டோம். யாராவது விட்டு போயிருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு என்னன்றதை ரிப்ளை கொடுக்குறோம். லாஸ்ட் மேட்டில் யாராவது வந்து ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கனாலும் ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த விநாயகர் சக்தியெலாம் வரதுனால வந்து என்னால் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னா ஒரு ரெக்கார்டிங் கொடுப்போம். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் சப்போஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் ரெக்கார்டிங் கொடுப்போம். அதனால் வந்து ஏன்னா எவ்ரி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் வந்து 1 வீக்குக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் லைவாக அட்டன் பண்ண முடியல, ஏதாவது ஊருக்கு போயிட்டுருக்கீங்க, ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னாலும் நத்திங் இஷ்யூ, வி வில் சப்போர்ட். ஓகே, ஸோ யாராவது லாஸ்ட் மினிட்ல கற்றுக்கணும்னு நினைக்கிங்கன்னா வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ரைட், ஸோ HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்குங்க. நல்லா இதுக்கு முன்னாடி அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கல, அந்த க்ளோசிங் வந்து இன்னும் எதிர்பார்த்த பாயிண்ட்டுக்கு மேலே வரலை. இருந்தாலும் நல்லா ரெசிஸ்டன்ஸை உடைக்காமல் க்ளோசிங் வந்திருக்கு. பட் அந்த டே க்ளோஸ் பார்க்க வரைக்கும் நல்லாயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். 1663 பிரேக் பண்ணிடுச்சுன்னா HDFC பேங்க் 10% கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாள் போனது முக்கியம் இல்லை, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும் போதும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஃபார்ம் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நான் சொல்கிறேன், முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட 100% கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் வர ரேலியெலாம் வந்து நியூ ரேலியாக தான் இருக்கும். 1663 வில் பி அ க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபர்தர் அப்சைட். HDFC பேங்கோட 10% பாயிண்ட் அது. இவ்வளோ நாள் ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்த அந்த டவுன் சைடுக்கு வந்து ரிவர்சல் பாயிண்ட் இது தான். இதுக்கு மேலே நாளைக்கு ட்ரேடாகி கம்ஃபர்டபுளாக ஓப்பன் க்ளோஸ் வந்தால் HDFC பேங்க் 10% பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆகிடும், மேலே போயிடும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அது மேலே போனதுக்கப்புறம் ஏன்னா இதோட ரெசிஸ்டன்ஸோட எக்ஸ்டென்ஷன் போகும்போது அடுத்தது வந்து 1800 தான் அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக டார்கெட்டாக இருக்குது. எதுக்குன்னா ஷார்ட் டேர்ம் டார்கெட் ஃபார் HDFC பேங்க். சரியா, அதை பார்த்துக்குங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில் தான் பார்ப்போம். ரிலையன்ஸை மட்டும் பார்த்துடலாம். லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைட் வேஸ் தான் பில்டப் ஆகிட்டு இருக்கு. 4 hours ஒரு கப்பு தேனல் சொல்லியிருந்தேன். டவுன் சைடில் உங்களுக்கு சப்போர்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லாவே ஆக்ட் ஆகும். 2430 அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இன்ட்ராடேயில் மண்டே இருக்கும். அப்பர் எண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடைச்சா தான் ஏதாவது ஒரு ரிவர்சல் பாயிண்ட், 2485 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணணும். உடைச்சதுன்னா ரிவர்சலாக கன்சிடர் பண்ணணும். ரிலையன்ஸு எப்படி நான் வந்து HDFC சொல்லணும், ரிலையன்ஸுக்கு வந்து இந்த பாயிண்ட் 2485 பிரேக் பண்ணால் ரிவர்சல். ஓகே, ஸோ இது பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்றது. மார்க்கெட் லுக்கிங் குட், ப்ராடர் மார்க்கெட்லாம் நல்லா பரவாயில்லமாக இருக்குது. இப்போ குளோபல் டென்ஷனால் எதாவது மைனஸில் ஓப்பன் ஆனாலும் நான் சப்போர்ட் சொல்லியிருக்கேன், அதை வந்து இன்டர்டேயில் ரெஸ்பெக்ட் பண்ணுதா பிரேக் பண்ணுதான்றதை க்ரூஷியலாக மண்டே வந்து பார்த்துக்குங்க. பட் ஓவராலாக ஷார்ட் டேர்மில் நல்லா இருக்குது. ஓகே, இதான் வந்து நிலைமை, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.